நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரையில், குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும், கல்வி மருத்துவம் ஆகிய ரெண்டையும் இரண்டு கண்களாக நாம் போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறோம், அதை செயல்படுத்தியும் கொண்டிருக்கிறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடாகவும், மக்கள் நலம் பேணுவதில் மிக சிறந்த தமிழ்நாடாகவும் நம்முடைய மாநிலம் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் இப்படி தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி, மாநிலத்திலே மிக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மட்டும் அது புலப்படவில்லை. அவர் திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அந்த கருத்துக்களை எல்லாம் விமர்சனங்களாக்கி தொடர்ந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தியை மக்களை குழப்பக்கூடிய வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மக்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க, அதையெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அவர் அப்போ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும், அப்போதான் நமக்கு ஒரு எழுச்சி ஏற்படும், மக்களும் அதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். நான் அண்மையில் ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றேன். அதை கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எப்படி விமர்சித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். முதலீட்டு ஈர்க்க போல முதலீடு செய்ய போயிருக்கிறது, அது அவங்க புத்தி. ஆனால் அப்படி என்ன தான் அவங்களுக்கு வரும், எனவே அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பலை.